நம்மளுடைய நாமத்தை சொல்லி துதிக்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதம் இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் மாதம், ஆல்ரைட். நம்ம தேவன் பிறந்த ஒரு மாதம். நம்மளுடைய அவர் நாமத்தை சொல்லி அவரை உயர்த்தி அவர் துதிக்க போகிறோம். ஆமென். கைகளை தட்டி என்னோட சேர்ந்து அவரை துதிப்போமாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இது ஒரு புது பாடல். இந்த பாடல் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் அவர் தவிர வேறு நாமம் இல்லை, அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா. தேங்க்யூ ஜீசஸ். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் சொல்லும். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு. நாம் இரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் இரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நம் விடுதலை, நம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமத்தில் அற்புதம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லும். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே, சொல்லையே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம்,
ஏகோவாயிரே எனக்கெல்லாம்
இயேசுவே, என் இயேசு ஒருவரே. நான் நம்புவே என் இயேசு ஒருவரே. நம்புவே என் இயேசு ஒருவரே. நான் நம்புவே என் இயேசு. சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Thank you, Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உம்மை மாற்றுமே நம்புவேன் ஆண்டவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சோமா, நான் நம்புவதற்கு, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நாளைக்கு எப்படி சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
ஏசரே அழகின் சிகரமே மனேஸ்வரே ஆத்மனேஸ்வரே அழகின் சிகரமே ஆயிரம் காலேலோ ஆத்மனேஸ்வரே அழகின் சிகரமே ஆயிரம் காலேலோ ஆத்மனேஸ்வரே ஆத்மனேஸ்வரே அழகின் சிகரமே யெஸ் லோ ஆயிரம் காலேலோ ஆயிரம் காலேலோ ஆத்மனேஸ்வரே அழகின் சிகரமே ஆயிரம் காலேலோ சொல்வோம் ஆத்மனேஸ்வரே மகிமை என்ன தேடி வந்து நிற்றவரே
தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்ன தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்ன தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க அன்பானவர்களே, நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த பந்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்ததை நினைவு கூறுகிறோம், நமக்காக மரித்ததை நினைவு கூறுகிறோம், நமக்காக பலியானதை நினைவு கூறுகிறோம், நமக்காக இரத்தம் சிந்தினார். உச்சன் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம் நிறைந்தவராக, அடிப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராக சிலுவையிலே தொங்கினார். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அடக்கம் செய்யப்பட்டார், ஆனாலும் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, நான் மரிப்பேன் ஆனாலும் உயிர்த்தெழுவேன் என்று. அவ்விதமாக அவரும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்தவராக, மரணத்தை வென்றவராக இன்று நம்மத்தில் உயிரோடு இருக்கின்றார், ஜீவிக்கின்றார், பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று நம்மத்தில் இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வார்த்தை கேட்டு நம் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுவோம். நான் உங்களுக்கு ஒப்பு வைத்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட
அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்க வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாருங்கள், அப்பத்தை நம் வானத்துக்கு நேராக உயர்த்தி சோத்திரம் சொல்வோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு கிறிஸ்து தாமே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிப்பதில்லை, அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. நம் சரீரம் மண்ணுக்கு மண்ணானாலும் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளாக மறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த அப்பத்தை பங்கு பெறுகிறவள் நீங்கள் நானும் பாக்கியவானா இருக்கிறோம், மறுவாழ்வு பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு மனதோடு இந்த அப்பத்தை நாம் அனைவரும் போஜனம் பண்ணுவோமாக. போஜனம் பண்ணின பின்பு அவர் வந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் இருக்கிற இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் சோத்திரம் சொல்லுமா? ஆண்டவரே, என்னை ரட்சித்ததுக்காக நன்றி அப்பா, என்னை மீட்டதுக்காக நன்றி, எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாருங்கள், நாம் ஒரு மனதோடு இந்த திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்து இரத்தமாக எண்ணி நம் அனைவரும் போஜனம் பண்ணுவோமாக. இந்த சபையில் நான் வந்து 9 வயசில் நான் இந்த சபைக்கு நான் வந்தேன்.
என்னோட கோத்ரூ பண்ண எல்லாத்துக்கும் தெரியும் நான் இந்த சபைக்கு எப்படி வந்தேன், என்ன நிலைமையில் நான் வந்தேன்னு. அப்போ வந்து எனக்கு 9 வயசு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எனக்கு பிறந்ததுலன்னு இருந்த ஸ்கின் ப்ராப்ளம். அது எவ்வளியோ வாட்டி டாக்டர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் செக் பண்ணியும் எனக்கு அஸ்மாவும் இருக்குது. அப்போ அந்த அஸ்மா இருந்துச்சுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அஸ்மா இருக்கும் நிறையா டாக்டர் சொன்னாங்க. அப்போ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எனக்கு அப்படி வயசாகணுச்சு. வயசாவாக வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மஞ்சியும் உப்பும் போடுவாங்க. அந்த மஞ்சி உப்பு போடும்போது நான் பட்ட கொஞ்சம் வேதனை சொல்கிறேன். ராத்திரிலாம் தூங்க மாட்டேன், எல்லாருமே தூங்குவாங்க, நான் தூங்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அரிக்கும், நான் சொரிஞ்சு சொரிஞ்சு காலையில் தான் தூங்குவேன். அப்போ எனக்கு வந்து அந்த கோத்ரம் நான் போகும்போது அந்த வலி வந்து ஏண்டா பிறந்தோம், செத்துருக்க மாட்டேன்னா, எத்தனையோ சின்ன பிள்ளைங்க செத்துருக்காங்களே அதே மாதிரி நானும் செத்துருக்க மாட்டேனான்னு நிறைய வாட்டி அழுந்திருக்கேன். அப்போ ஸ்கூலுக்கு மறுநாள் போகும்போது ஃபுல்லாக பீனாஃபார்ம் போட மாட்டேன், ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வடிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாஜி குருங்க தான் போட்டு போவேன் ஸ்கூலுக்கு. அப்போ அந்த சின்ன வயசுலேயே எனக்கு அந்த வேதனை மஞ்சள் பூசும்போது எரியும், ஏன்டா இந்த மாதிரி ஒரு இதில் பிறந்தேன், அழுந்திருக்கான்ருட்டேன், நான் செத்துருக்க மாட்டேன், நான் எத்தனையோ நீங்கள் செத்துருக்கீங்களா அப்படி சொல்லி அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வயசாகணுச்சு. வயசாவாக வந்து எனக்கு ஒரு 13 வயசு. 13 வயசில் வந்து என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கூட வந்துருச்சு. என்ன வந்துச்சுன்னா செலவு கொப்பல கொப்பளமாக வந்து செலவைக்க ஆரம்பிச்சிருச்சு. தலையிலன்னு கால் வரைக்கும் செலவைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் நடக்க முடியாது, என் கையை இப்படி தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்னால். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப வேதனை. என்னென்ன என் மேலே எனக்கு வாட் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அந்த செலவு. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா சீட்டு என்ன பண்ணாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மாட்ட நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன், அதுக்கு சரியாக்கி நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லிட்டு கிறிஸ்மஸ் கிட்ட தான், ஒரு பாண்டா மாதம் போல் கிட்ட தான் சொன்னாங்க, இத்தனை நாள் நீ அவரை தானே கும்பிட்டுக்கிட்டு கடந்த, உனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் பட்டுன்னு கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுப்பாரு, பட்டுன்னு கொடுக்க மாட்டார் ஆனால் கொடுப்பார்னு. அவங்கள பார்த்த சின்ன வயசுலாம் பயமாக இருக்கும், ஆனால் அந்த வயசில் நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மா அதை தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு சொன்னாங்க. அப்போயே நான் சொன்னேன், அவர் எனக்கு கொடுப்பாரு ஆனால் இப்போ கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் வெளியாகிட்டேன். அவங்களே என்னை போக சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு பார்க்க முடியாது அப்படி சொல்லி வெளியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நான் ரொம்ப அழுந்தேன், எங்கள் அம்மா கிட்ட நான் போகணும் அப்படி சொல்லி ரொம்ப அழுந்தப்ப அவங்களே வந்து விட்டுட்டாங்க. வந்து விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக செலம், எங்கள் அம்மா தான் வந்து அந்த செலத்தெல்லாம் துடைப்பாங்க. செலத்தை துடைக்கும் போது அந்த செதை வந்து சோப்பு கலரில் இருக்கும், மறுநாள் ஏஞ்சா அதுலேயும் மஞ்சி உப்பு போடுவாங்க. அந்த போடும்போது என்னால் வேதனை, எப்பட்றா அந்த வேதனை இது பண்ணுறேன்னு அழுவை ரொம்ப. ஏன்னா அந்த வலி, அந்த வலி கடந்து வரும்போதெல்லாம் ஒரு நாள் எப்பட்றா முடிப்பேன் நான் அப்படி யோசிச்சுட்டு வந்தவன் நான். அந்த முடிக்கும் போதெல்லாம் அந்த வேதனை, அதுக்கப்புறம் அந்த செலமும் எனக்கு சரியாக ஆரம்பிச்சு. தாய் கருவிலே தெரிஞ்சவர் சொன்னவரே, ஒரு ஆளுக்கு யார் அம்மாவை இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாவை இது பண்ணாங்க. எங்கள் அம்மா என்னை எவ்வளோ எனக்காக செஞ்சுருக்காங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, உடம்பு ஃபுல்லாக வாடையாக இருக்கும், அந்த செலத்தை வந்து துடைப்பாங்க, என்னை வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 17-18 வயசு ஆகிடுச்சு. 17-18 வயசு ஆச்சு, நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த மஞ்சள் உப்பு போகிறத நான் குறைச்சேன், ஆனால் எங்கள் அம்மா கற்றுவாங்க, போடு போடு போடுன்னு கற்றுவாங்க. ஏன்னா பயம், அந்த செலவு மறுபடியும் வந்து என்னால் வேதனைக்குள்ளே போய் நான் நடக்க முடியாமல் போயிடுவேணும் அப்படி சொல்லி வேதனை. அப்போ என்ன போகணுச்சு, 18 வயசு ஆகிடுச்சு, 19 ஆகிடுச்சு, 20 வயசுக்கிட்ட ஆகிடுச்சு. அப்போ எனக்கு சிங்கப்பூரில் ஒரு வேலை கிடச்சிச்சு. நான் சொன்னேம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படி சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா அக்காலாம் சொன்னாங்க, நீ போவாத, நீ போனால் நீ மஞ்சள் பூசணும், உன்னை உடம்பு உன்னால் பார்த்துக்க முடியாது, உனக்கு செலவு வச்சிடும், யார் உன்னை பார்த்துப்பா அப்படி சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போன ஒரு விஷயம், நான் பார்த்துப்பேன், நான் பார்த்துக்கிறம்மா, அங்கே போய் என்ன ஆகணும்னு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் நான் பூசவே இல்லை அந்த மஞ்சள், அங்கே போய் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன், எல்லாமே பண்ணேன். அங்கேன்னு இப்போ வரைக்கும் நான் இப்போ நிற்கிற வரைக்கும் நான் மஞ்சள் உப்பு பூசி 2 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு போன ஒரு விஷயம், நான் பார்த்துக்கிறேம்மா, நான் நல்லா இருப்பேம்மா, பார்த்துக்கிறேம்மா. மறுபடியும் நான் சிங்கப்பூர்லன்னு வரும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், மா இதுக்கப்புறம் மஞ்சள் உப்புன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க, நான் நல்லா இருக்கேன், இப்போ வரைக்கும் உங்கள் மீனுக்கு நான் நல்லா இருக்கேன். நான் மின்னெல்லாம் சப்பாத்தி போட முடியாது, என்னால் ஏன்னா என் காலில் வீங்கி கிடக்கும், நடக்க முடியாது. இப்போ உங்களாம் எனக்கு நான் ஹீல்ஸ் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். என்னை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் எந்த வயசுலேயும் இப்படி வந்தேன்,
இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அடி தெரியும், அவங்களாம் எனக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. பாஸ்டருக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரர் வருவாங்க, நம்மனுக்கு நின்று ப்ரே பண்ணுவேன். எனக்கு சுகம் வேணும், என்னால் இந்த வழியை தான் பண்ண முடியல, எவ்வளோ கெஞ்சிருக்கேன். அப்போல்லாம் நான் இப்போ உங்கள் மின்னுக்கில் இப்படி நிற்கிறேன், என்னை பார்க்குறவங்களாம் உனக்கு இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு வேதனை இருந்துச்சு, நான் இப்போ நல்லா இருக்கேன். எத்தனையோ வீடியோ அவங்க பார்ப்பேன், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களை வீடியோலாம் நான் பார்ப்பேன். அப்போ நான் மனசுக்குள்ள ஒன்றே நினைப்பேன், அன்றே எனக்கு சுகம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொடுங்களேன், எனக்கு நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுங்களேன், அந்த வேதனை அவங்க படக்கூடாது அப்படி சொல்லி நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்காகவே ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க, எனக்காக எல்லாம் செஞ்சுருக்கீங்க. ஸோ பாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான் என்னோட சாட்சி, ரொம்ப தேங்க்யூ. ஷலோம், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 1st December கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்குற ஒரு மாதம் இது. ஹல்லேலூயா. அவர் செய்த பெரிய தியாகத்தை நினைக்கிற ஒரு மாதம் இது. அவர் எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய அன்பை நம் மேலே காமிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் நம்ம யாரும் காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் நம்ம மரணத்தின் நிலையில் இருந்து நம்ம தப்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் இயேசு முடிவை வைத்து விட்டா, அவர் முடித்ததுனால நம்ம உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு, இன்றைக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நம்மளை இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறார், இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஏன்னா பிதாவானவர் இயேசுவின் நாமத்திலே எல்லாத்தையும் வச்சிட்டார், இயேசுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிட்டாரு. இயேசுக்குள்ள ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள்ளே தேவன் வைத்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை பார்த்தா எல்லாம் கிடைக்கும், இயேசுவை பார்த்தா அற்புதம் நடக்கும், இயேசுவை பார்த்தா அதிசயம் நடக்கும், இயேசுவை பார்த்தா எல்லா காரியமும் தலைக்கிளியா இருக்கிற காரியம்லாம் சரியா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வல்லமை உள்ளவர், ஆமென். அவர் மனுஷனா வந்தது மட்டுமல்ல, மனுஷனா வந்தாரு ஆனா தேவனா இருந்தாரு. மனிதனா வந்ததுதான், கடவுள் மனுஷனாய் வந்ததுதான் கிறிஸ்தவம். தேவன் கடவுள் தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்து மனுஷன் மத்தியிலே வாழ்ந்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷம். இயேசு மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தா, இயேசு மனுஷர்கள் மத்தியிலே அவர் உலாவி வந்தார், பேசினார், களி கூர்ந்தார், அவர்களுடைய துக்கத்திலே துக்கமடைந்தார், சந்தோஷத்திலே சந்தோஷமாக இருந்தார், கொண்டாட்டத்திலே அவரும் கொண்டாட்டம் செய்தார். இயேசு நம் போகிற எல்லா சூழ்நிலையிலையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவரை போகிற வேறு தேவன் யாருமே இல்லை. இயேசுவை போல பூமி எங்கும் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அவ்வளோ கிருபை நிறைந்தவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மளுக்கு கிருபையும் கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை தான் நம்மளை நடத்தி கொண்டு வருது. அந்த கிருபைனால தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம உயிர் வாழறதே தேவனுடைய சுத்த கிருபை என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் நிரூபிக்கிறது, நம் கிருபையாலே மீட்கப்பட்டோம், அவருடைய கிருபையாலே நாம் மீட்கப்பட்டோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே நாம் எதை நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் மனதிலே, தேவனுடைய கிருபையினாலே நாம் மீட்படைந்தோம், இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய கிருபையினாலே நாம் மீட்படைந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பேச போகிற தலைப்பானது தேவனுடைய கோபம் அன்பாகவும் இரக்கமாகவும் மாறும். தேவனுடைய கோபம், வேதத்திலே தேவன் கோபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதா? இருக்கு, அநேக இடத்திலே தேவன் கோபப்பட்டார்.
ஆனா எப்படியாக கோபப்பட்டார், எதுக்காக கோபப்பட்டார்? தேவனுடைய கோபம் மனுஷனையுடைய கோபம் மாதிரி இல்லை. தெய்வத்துடைய கோபத்துக்கும் மனுஷனுடைய கோபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தெய்வத்துடைய கோபம் அது காரணம் இருக்கும், அது காரணத்தோடு தேவன் செய்தார். அப்ப வேதத்தில் 375 தடவை தேவன் கோபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. 375 தடவை தேவன் கோபப்பட்டார், 85 தடவை தெய்வீக கோபப்பட்டார், டிவைன் எங்கர், டிவைன் ரெட்னு எழுதியிருக்கு. அப்ப தேவன் கோபப்படுகிறாரா? ஆமா, கோபப்படுகிறார். எங்கெல்லாம் அவர் கோபப்படுகிறார் என்று நாம் காண முடியும், எங்கெல்லாம் அவர் கோபப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தேவன் கோபப்பட்டார், மனிதன் பாவம் அவர் சொன்னதை மீறினதுனாலே தேவன் கோபப்பட்டார். காயினும் ஆபேலும், காயின் ஆபேலை கொன்றதுனால தேவன் அவன் மேலே கோபப்பட்டார். தேவன் நோவாவின் காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய பாவத்தை கண்டு அவர் கோபப்பட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு அவர்கள் விக்கிரத்தை வணங்கினார்களோ அப்பொழுது தேவன் கோபப்பட்டார். கோராக்கள் மோசைக்கு விரோதமாக எழும்பும் போது தேவன் கோபப்பட்டார். தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் ஏன் கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கும்போது அவர்களுடைய பாவங்கள், தேவனுக்கு எதிராய் செய்த பாவங்கள் தேவனுக்கு கோபத்தை கொண்டு வர செய்தது. தேவன் அவர்களை மீட்க வேண்டும் என்று அநேக தடவை அவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவருடைய ஜனங்கள் தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள். பழைய ஏற்பாடுகளை நம்ம பார்க்குறோம், அநேக இடத்துல தேவன் கோபப்பட்டார். சோடோம் கொமோரா அழிந்து போன காரணம் தேவனுடைய கோபம். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள், பாவம் தண்ணீர் போல குடித்து கொண்டு இருந்தார்கள், அதனால் அக்கினி வந்து விழுந்தது. இதுக்கு யார் ஜெபம் பண்ணுறாரு? ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் இருந்தா காப்பாற்றுவேன், ஆனால் ஒருவரையும் காணவில்லை. தேவன் அழித்து போட்டா. அப்போ தேவன் எப்படியாச்சும் மனுஷனை மீட்கிறதுக்கு தான் அவர் வந்து என்னாச்சும் ஒரு வழியில் மனுஷன் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் அவர். அப்போ புதிய ஏற்பாடில் இயேசு கோபப்பட்டார், இயேசு கோபப்பட்டார், அது காரணத்தோடு கோபப்பட்டார். அவர் எங்கெல்லாம் கோபப்பட்டார்? தேவனுடைய ஆலயத்தில் வியாபாரங்கள் ஓடிக்கொண்டிருந்தது, லாபத்துக்காக அநேக காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அவர் கோபப்பட்டார், ஏன்னா இது என் ஜெப வீடு, என் பிதாவின் ஜெப வீடு, இதை கலர கொகையாக மாற்றிட்டீங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ இயேசுவும் ஒரு இடத்துல கோபப்பட்டார். அடுத்த பிறகு இயேசு படகுலே கோபப்பட்டார் சீஷர்கள்கிட்ட, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்களே, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள்னு சொன்னார். கடலில் காற்று புயல் வருது, இயேசு அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் மேலே விசுவாசம் இல்லை. அப்போ இயேசு அதனால கோபப்பட்டா? இன்றைக்கு சில வேளையில் இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார், ஆண்டவன் நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனால் சில வேளையில் நாம் விசுவாசம் இல்லாதபடி நம்ம பேசுகிறோமே, அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குது. தேவன் கோபப்படலை, ஆனால் நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு அவர் கோபப்படுவார். இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட தானே இருந்தேன், 24 மணி நேரமும் உங்கள் கூட தானே இருக்கேன், உங்களுக்கு துணையாக நான் அனுப்பியிருக்கிறேனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேனே, அவர் உங்களுக்கு உதவி செய்வார்ல, எங்கே உங்களுடைய விசுவாசம் என் மேலே? இயேசு அந்த இடத்துல முன்னுக்கு இருந்தே அவங்க விசுவாசிக்கலை. இயேசுக்கு ஒரு வருத்தம். ஆண்டவரை எப்படி நம்ம வருத்தப்படுத்த முடியும்? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார், விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். இங்கே அதுதான் நடந்திருக்கு, அவர் அங்கே தான் இருக்கிறாரு, அதனால தான் அவர் காற்றையும் கடலையும் அகற்றினோடனே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களே, நான் உங்கள் கூட தானே இருக்கேன், ஐ எம் வித் யூ. அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பழைய ஏற்பாடுலையும் அதுதான் சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க, உங்கள் கூட இருக்கேன். இயேசுவும் சொல்கிறாரு,
உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். அப்போ நம்ம யார் மேலே விசுவாசம் வைக்கணும்? இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் எல்லாவற்றையும் நடத்துவார். அதே நேரத்தில் அனசியா சஃபிரா அவங்க செய்த தவறுனாலே தேவன் கோபப்பட்டா. பரிசுத்த ஆவியானவருக்கே விரோதமாக பேசும்போது தேவன் கோபப்பட்டா. இன்றைக்கு எத்தனை தடவை நம் பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தும் போது அது போ ஒரு பகட்டு வருத்தமாக இருந்தாலும் கூட தேவனுக்கு அது கோபத்தை மூட்டுகிறது. அவருக்கு விரோதமாக சில காரியங்களை நாம் பேசும்போது, விரோதமாக காரியத்தை நாம் செய்யும் போது, இங்கே அதுதான் நடந்தது. பவுல் தேவனுடைய வல்லமை நிறைந்து கலத்திய சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுடைய கோபத்தில் அவர் எழுதுகிறார், நீங்கள் வேறு ஒரு சுவிசேஷத்தை பின்பற்றுறீங்க, அதை கேட்டு அதன்படி நடக்கிறீங்க, என்ன குழம்பி போயிட்டீங்க? நான் உங்களை சுவிசேஷத்தில் உங்களை நடத்தினேன், சரியான சுவிசேஷத்தில், ஆனால் வேறு ஒரு சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வந்தது ஏன்? அப்படி என்று கலத்திய சபைக்கு எழுதுறாரு. அது தேவனுடைய கோபம். சரியான டாக்டரின்ல நீங்க இல்லையே, சரியான போதனையில நீங்க இல்லையே, வேற ஒரு போதனை, வேற ஒரு இயேசு நீங்க கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபம், மனம் திரும்பாத உள்ளம், நீதிமான இல்லாத உள்ளம் தேவனுக்கு கோபத்தை மூட்டுகிறது. இது ரோமன்ஸ்ல இருக்கு. ரோமர் 1:18 இருந்து 32 வரையிலும் படித்து பாருங்கள். தேவனுடைய கோபம், God's judgment on unrepentance and ungodliness and unrighteousness. இதிலே தேவன் கோபப்படுகிறார். உண்மையான கோபம், தேவனுடைய கோபம் எங்கே இருக்கிறது என்று நம் வேதம் முழுசும் பார்த்தோம். என்னென்றால், மனுஷன் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறானோ அந்த பாவத்து மேலே தேவன் கோபப்படுகிறார். ஆனாலும் பாவம் செய்கிறாங்களே அந்த மனுஷன் மேலே ஆண்டவர் கோபப்படலை. அவருக்கு எதிரி வந்து பாவம்தான், மனுஷன் அல்ல. மனுஷனை அவர் நேசிக்கிறார், மனிதர்களை அவர் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். அதனால தான் நினைவே பட்டணத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. நினைவே பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று யோனாவை அனுப்புகிறார். ஒரு மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒருவர் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்படாமல் ஒருவர் காப்பாற்றப்பட முடியாது. யோனா முதல் தடவை தவறு செய்தார், உண்மை. பிறகு அவர் மனம் திரும்பினார். அதே பட்டணத்துக்கு தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அவர் பிரசங்கிக்கிறார். இதோ நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஒரே ஒரு பிரசங்கம் தான். தேவனுடைய கோபாக்கினி அவர்கள் மேல் வருவதற்குள்ள அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நினைவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று நாகும் 1:3 வரலும் நாம் வாசித்து பார்க்க முடியும். இந்த நினைவே எப்படிப்பட்ட பட்டணம்? பாவம் நிறைந்த பட்டணம், பாவம் நிறைந்தது. ஒவ்வொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த நாகும்ல தேவன் அந்த பாவங்களை அவர் சொல்லுகிறார், என்னென்ன காரியங்கள் அவருக்கு எதிராக செய்தார்கள் என்று. யோனா நாகூமுக்கு முன்ன போனார். 700 BC கிட்ட. நாகூம் வந்து 600 BC கிட்ட போனார்.
யோனாக்கு பிறகு தான் நாகும் போய் எச்சரிப்பின் சத்தம் திரும்ப கொடுக்குறாரு. ஆனாலும் இது பெரிய சரித்திரம், நான் உள்ளுக்கு போல மேலோட்டமாக சொல்லுகிறேன். அப்ப முதலாவது யோனா போனா, நாகூம்ல நம்ம பார்க்க முடியும் அவங்க செய்த எல்லா பாவங்கள் என்ன. நாகூம் 1:9 பார்ப்போம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறது. 11 கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். ஆண்டவருக்கு விரோதமான காரியம், ஆண்டவருக்கு எதிராய் அவர்கள் செயல்பட்டார்கள், தேவன் கோபப்பட்டார், அதனால்தான் தேவ கோபம் வந்துச்சு. ஒருவேளை யோனாவுடைய புத்தகத்தில் முழு பாவத்தையும் அங்கே எழுதப்படலை, ஆனால் இந்த இடத்துல பாவம் வர்ணிக்கப்படுகிறது. என்னான்னு அது சொல்றாரு. நாகூம் 1:1 அதே 1:14 14 வாசிங்க. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை, உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன், நீ கனவீனப்படினால் அதை உனக்கு பிரத குழியாக்குவேன். அவர்கள் விக்கிரத்தை வணங்கினார்கள், ஆமோன் என்கிற விக்கிரம், அது ஈஜிப்டில் இருக்கு, ஆமோன் என்கிற விக்கிரம். அப்புறம் அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது 3:1 பார்க்க முடியும். நாகூம் 3:1 ரத்தம் சிந்தினார்கள், பொய் சொன்னார்கள். ரத்தம் சிந்தினாருங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க பலி செஞ்சாங்க, மனுஷன் பலி, பிள்ளைகளை பலி செலுத்துவது அந்த இடத்துல நடந்துச்சு. ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. இன்டர்பிரிட்டேஷனை பார்க்கும்போது, அதில் சில கொமெண்டரியை பார்க்கும்போது அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த நினைவே எப்பொழுது ஒளிந்து போவோம் என்று அநேகர் சுற்றி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் யோனாவை அனுப்புறாரு. யோனாக்கு அங்கே போகணும்னு ஆசையே இல்லை. ஒருவேளை அவரும் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறாரா? இருந்திருக்கலாம். அழிஞ்சாலே இன்னும் நல்லது. ஆனால் அன்பும் இரக்கமும் உள்ள தேவன் அங்கே இருக்கிற மக்கள் மேலே அவர் அன்பு வைத்திருந்தார். அங்கே இருக்கிற மக்கள் மேலே ஆண்டவர் அன்பு வைத்திருந்தனால தான் 120,000 பேரை நான் காப்பாற்றுறோன்னு 4:16 கடைசி வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். 120,000 பேர் மேல நான் அன்பு வச்சிருக்கிற மாட்டேனா என்று யோனாட்ட சொல்றாரு. இன்றைக்கு நம்ம மலேசியால எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறா, அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறா. நம் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறா. நம் சொந்தக்காரர்கள் மத்தியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறா. அதனால தான் ஆண்டவர் அனுப்பினார் யோனாவை. ஆண்டவருடைய கோபம் அவர்களை அழிக்கிறதுக்கல்ல, அவர்களை காப்பாத்த. முதலாவது பாயிண்ட், அவர்களை அழிக்கிறதுக்கல்ல. தேவனுடைய கோபம் அழிக்கிறதுக்கல்ல, காப்பாற்ற, காப்பாற்ற. ஒருவேளை ஆண்டவர் கோபப்படுற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த கோபத்துக்குள்ள அவருடைய அன்பு அடங்கியிருக்கு, அவருடைய இரக்கம் அடங்கியிருக்கு. அவர் இறக்கப்பட்டனால தான், அன்பு வைத்திருந்தனால தான் நினைவே பட்டணம் மனம் திரும்பும் போது மனம் இறங்கினா. ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்துட்டாருன்னு எழுதியிருக்கு. When you hear the voice of Jonah, king himself get down from his throne and humble himself in front of mighty God.
தன்னை தாழ்த்தினான். ஒரு ராஜாவே தன்னுடைய சிங்காசனத்தில் இறங்கி தன்னை தாழ்த்தி மக்களையும் அவன் ஆயத்தப்படுத்துகிறான், மிருகத்தையும் ஆயத்தப்படுத்துகிறான். சகலமும் தேசத்திலே தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய கோபம் தணிந்து போனது, அப்படியே மறைஞ்சிருச்சு. ஆண்டவர் காப்பாத்துறாரு அவங்களை. இன்றைக்கு சில நேரங்களில் ஏன்னா நினைவு பட்டணத்தில் யாருக்குமே கான்ஃபிடன்ட் இல்லை ஆண்டவர் அவங்களை காப்பாற்றுவார்னு. They are not confirm on it. Confident eh illa ena avanga seitha paavam apdi aandavar kaapathuvara theriyala nama ellarum sundu aandavara nokki paapom aandavar irakkamullavara anbanavara irundhal nammai kaapathittom avargal upvasam eduthargal mirugam varilum upvasam eduthathu saapadu kuda vaayila polaya appadi patta jebam appadi patta kookurallai ஆண்டவர் அங்கே இருந்து கேட்டிருக்கிறாரு. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், ஒரு கற்பனை தான், கதறி இருப்பாங்க, ஆண்டவரே அழித்து போடாதீங்க. அப்போதான் பிறந்த குழந்தை இருந்திருக்கும், இமேஜின் பண்ணி பார்ப்போம், பிறந்த குழந்தை இருந்திருக்கும், சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் கொல்லணுமா, இவங்க எல்லாரும் சாவணுமா? ஆண்டவர் 120,000 பேரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிரசங்கத்தில் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லுற ஒரு வார்த்தையில 10 பேர் என்னாச்சும் மனம் திரும்ப மாட்டாங்க. சொல்ற ஒரு வார்த்தையில, ஏன்னா ஆண்டவர் வல்லமை நம் மேலே இருக்கிறது. காட்ஸ் power is upon us, on us, in us. நம்மளுக்குள்ள இருக்கு இந்த வல்லமை. வெளியே போகும்போது ஒரு உள்ளம் மாற்றப்படும். அதுதான் யோனா வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவர் யோனாக்கு திட்டம் வச்சிருந்தாரு அதை பேசுறதுக்கு. போய் சொன்னாரு, மனம் திரும்பிட்டாங்க. அப்ப தேவன் அந்த மன திரும்புதலை பார்த்து தேவனுடைய உள்ளம் அசைந்தது. God was moved by the repentance of Nineveh. Every single person repent. சில நேரங்களில் நம்ம தவறு செய்திருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தவறு செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்திருக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஆண்டவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, அவ்வளோ பாவத்தை செய்திருக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைத்தோன்னா, ஆனால் அவருடைய எண்ணம் வேற. மனம் திரும்பினா உடனே மனம் இறங்கிடுவார், அவருடைய மனது வந்து அப்படியே உருகி போகும். அதனால தான் மனதுருக்கம் உள்ள தேவன்னு இருக்கு வசனம் சொல்லுது. அவர் மனதுருக்கம் உடையவர், மனதுருகி அவர் இறங்கி வந்துடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம பாடுறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அவர் பிரசன்னத்தில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். ஹீ இஸ் ஹியர், அவர் இந்த இடத்துல இருக்கிறா, தேவன் இந்த இடத்துல இருக்கிறா. அவர் ஆவியாய் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறா. ஆண்டவருடைய கோபம் வந்து மாறினது, அவருடைய அன்பு. இயேசு என்று சொன்னாலே அன்பை குறிக்கிறது. இஃப் ஜீசஸ், வி வாண்ட் டு டாக் அபவுட் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் லவ், நத்திங் எல்ஸ். ஹீ இஸ் லவ். ஒருவேளை இயேசு வந்து கோபப்பட்டார்னு நீங்கள் பார்க்குறோம், ஆனால் அதை கோபப்பட்டது அவர் அன்புனால கோபப்பட்டார். அவர் அழிக்கிறதுக்கு கோபப்படலை, அன்புனால கோபப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தினாலே அவர் மனதுருகி இறங்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், 120,000 பேரை நான் காப்பாற்றுறேன். ஏன்னா யோனாக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு 4வது அதிகாரத்தில்.
அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு 4:2 எனக்கு தெரியும் நீங்க வந்து அன்பு உள்ளவர்னு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நீங்க அன்பு உள்ளவர்னு, நீங்க மனம் மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். You see, your Jonah knows well who is God. யோனா நல்லா அறிந்து வைத்திருந்தார் ஆண்டவர் யாருன்னு, அவர் எப்படிப்பட்டவர்னு. அவர் அன்புள்ளவர், அவர் அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தேவன் மன இறங்கினார்னா எல்லாத்தையும் மறந்துடுவார் பலச. அதனால தான் இளையகுமாரன் தன் அப்பா வீட்டை ஓட்டோ தூரம் போயிட்டான். எல்லா பாவத்தையும் செய்து எல்லா கிருமங்களையும் செய்து தன்னுடைய தகப்பனுடைய மகன் என்று சொல்ல வேண்டிய அந்த தகுதியை இழந்து தூரம் போயிட்டான். தகப்பனோ அவர் காத்து கொண்டிருக்கிறார், மகன் வரமாட்டானா, இன்னைக்கு வரமாட்டானா. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், என் மகன் மகள் வரமாட்டாளா, அவங்க வரமாட்டாங்களா, ஏன் கேட்டு என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களே, ஆனால் என் பக்கத்தில் இருந்தா அவங்கள எப்படி நான் வச்சிருப்பேன், என்னுடைய அன்பை தெரியாமல் போயிட்டாங்களே. மகன் புத்தி தெளிந்து என் அப்பா வீட்டுக்கு போகும்போது அவர் அங்க தூரத்துல இருந்து வருகிற அந்த மகனை பார்க்கிறாரு. அவர் பார்க்கிறாரு, திரும்பியும் என் அப்பா ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு மூலையில வேலைக்காரனா இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா அப்பா தூரத்தில் இருந்து கண்டபோது அவர் உட்கார்ந்திருந்த அந்த நாற்காலியை விட்டு உதறி தள்ளிவிட்டு, அவரோட கம்பு இருந்திருக்கும் அதை கூட உதறி தள்ளிவிட்டு, என் மகன் வருகிறான் என்று அவர் நோக்கி அப்படியே கிட்ட போய் கட்டி அணைத்து, ஒருவேளை நாற்றம் அடைஞ்சிருக்கும், குளித்திருக்க மாட்டான், அசிங்கமாக இருந்திருப்பான், அவனை கட்டி அணைத்து முத்தமுட்டா, கற்றி அணைத்து மட்டமிட்டா, பிறகு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறா. அவனை கௌரவமாக உடுத்துகிறா, பாதரட்சியை தந்தா, சப்பாத்து தராரு, மோதிரத்தை தராரு, நல்ல உடைய தராரு, விருந்தே வைக்கிறாரு. என் மகன் காணா போனான், அவன் மீண்டும் வந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நம்ம எவ்வளோ எட்ட போனாலும், நம்ம எவ்வளோ தூரம் போனாலும், அவர் எப்போ என் பக்கத்து வருவீங்கன்னு காத்து கொண்டே இருக்கிறார். அவர் பக்கத்து வந்தபோது அவர்கிட்ட நம்ம போயிட்டோனா, அவர்கிட்ட வந்துட்டோனா, நம்மை கட்டி அணைத்து முத்தமிட்டு நம்மை கௌரவித்து நம்மை உயர்ந்த இடத்துல அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை இதை குறிக்கிறது. இயேசு விட்டு நம்ம எட்ட போயிருக்கலாம், இயேசு விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம், ஆனா அவர் கிட்ட திரும்பியும் வரும்போது இயேசு ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பழைய பாவத்தை நினைக்கல, பழைய மீறுதலை நினைக்கல, பழைய சுபாவத்தை நினைக்கல, எல்லாத்தையும் புதுசா மாத்திடுவாரு. ஹல்லேலூயா! அதுதான் இயேசுவோடைய அன்பு. இயேசுவோடைய அன்பு அது ஈடாகாது யாருக்கும். மனுஷனுடைய அன்பு இல்லை மாறுறதுக்கு, இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, அது நிலையில்லாத அன்பு, அது மாறாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பு தான் தேவன் அவர் நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தோம், நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், ஆனாலும் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீண்டும் நரக வாசலுக்கு செல்லக்கூடாது,
என் ஜனங்கள் பிசாசுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் கெட்டு போக கூடாது. அதனாலதான் யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரானனை குமாரனை கொடுத்து இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூண்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் இவ்வளோ நல்ல அன்பு கூந்தா, உலகத்தை அன்பு கூண்டா, தன்னுடைய சிருஷ்டித்த ஜனத்தை சாயலை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அன்பு கூந்தா. தேவன் படைத்த மனுஷன் தன்னுடைய சாயல் அழிந்து போவதை தேவன் ஒரு காலமும் விரும்ப மாட்டா. தேவன் ஒரு காலமும் விரும்ப மாட்டா. தேவனுடைய அன்பு போல வேற அன்பு இங்கேயும் இல்லை. There is nothing else. தேவனுடைய அன்பை கொஞ்ச நேரம் கண்ணு மூடி நினைச்சாலே கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அவரோட அன்பு இட்ஸ் அ ஃப்ரெஷஸ் லவ், இட்ஸ் அ ஃப்ரெஷஸ் கம்பேஷன். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு அவ்வளோ மேலானது, அவ்வளோ இனிமையானது, அவ்வளோ அருமையானது. தேவனுடைய கோபம் நம் மேலே வரவில்லை, ஆனால் இயேசு மேலே காட்டப்பட்டு சி நம்ப மரணத்துக்குள்ளே போயிருக்கணும், நம்ப மரண வேதனை பட்டிருக்கணும், நம்ப அடிக்கப்பட்டிருக்கணும், நம்ப கொல்லப்பட்டிருக்கணும், நம்ப எல்லா வித வேதனையும் நாம் பட்டிருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் இயேசு மேலே திருப்பிட்டார், இயேசு மேலே திருப்பிட்டார். உலகத்தின் பாவங்களை மண் சுமந்து தீக்க வந்த இயேசு கிறிஸ்து மேலே தேவனுடைய கோபம் வந்தது. அவர் மேலே அவர் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டா, நொறுக்கப்பட்டா, காயப்பட்டா, அவமானப்பட்டா. நம்ம அவமானப்பட்டிருக்கணும், ஆனால் அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டா. அந்த சிலுவையிலும் பிதாவே, பிதாவே இவர்களை மன்னியும். இவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியாம செய்றாங்க. மரண உச்சியிலும் அந்த கடைசி நேரத்திலும் அவர் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டா, நொறுக்கப்பட்டா, ஏன் எப்படியாவது பரலோக வாசலுக்கு, பரலோகத்துக்கு எல்லாரையும் நான் கொண்டு வர வேண்டும், மனிதனை நான் மீட்க வேண்டும், நான் படைத்த இந்த சிருஷ்டி என்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் நான் படைத்தேன், இது அழிவதற்கு நான் விடவில்லை, என் குமாரனை நான் அனுப்புகிறேன். குமாரனை அனுப்பினாரு, இயேசு அனுப்பினா. எவ்வளவுதான் தவறு செய்தாலும் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறா. ஒவ்வொரு நாளும் நம்ம தவறு செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தையில் தவறு செய்கிறோம், நம்ம பேச்சில் தவறு செய்கிறோம், நம்ம பார்ப்பதில் தவறு செய்கிறோம், நம்ம கேட்கறதில் தவறு செய்கிறோம், நம்ம போகிற பாதையில் தவறு செய்கிறோம், எல்லாவற்று காலத்திலையும் நம்ம தவறு செய்கிறோம். ஆனால் எப்பொழுது இயேசுவே உன் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் மனம் இறங்குகிறா. அவர் அன்பு அங்கே காமிக்கப்படுது. நம்ம காண முடியும் அவரோட அன்பை, தேவனுடைய அன்பு, இரக்கம். ரோமர் 5:8 தேவன் அவருடைய அன்பை காமித்தார், சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது.
பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் வைத்த அன்பை இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய கோபம் எப்ப தெரியுமா தணிந்து போனது? இயேசு சிலுவையிலே மரித்ததுனால. அவர் கோபம் நிப்பாட்டப்பட்டது, அவர் கோபம் நின்றது. காரணம், இயேசு எல்லாவற்றையும் முடித்தார். எல்லா சாபங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் தேவன் நிப்பாட்டி விட்டார். நம்மேல் விட வேண்டிய தண்டனை அவர் மேலே விழுந்தது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நிப்பாட்டினார். தன் சீஷரை நோக்கி சொல்லுகிறார், போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, சகல ஜனங்களையும் சீஷராக்குங்க என்று அவருடைய அன்பை இதன் மூலியமாய் அவர் வெளிப்பட்டது. இதன் மூலியமாய் அன்பு வெளிப்படப்பட்டது. இயேசு அப்பையும் உயிர்த்தெழுந்த பிறகும் தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்றாரு, போய் நற்செய்தி அறிவிங்க, என்னுடைய அன்பை பத்தி சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் அன்பு அது அளவிட முடியாத ஒரு அன்பா இருக்குது. ஆண்டவர் God's never rejects those who regret their sin. ஆண்டவர் யாரையும் புறம்பி தள்ள மாட்டாரு. தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தன் பாவத்து மேலே அவங்க வருத்தப்படும் போது, அவங்க ஜெபம் பண்ணும் போது, தேவன்கிட்ட கேட்கும் போது அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறாரு. God won't reject anyone. His love does not reject anyone. அவர் ரிஜெக்ட் பண்ற ஆண்டவர் இல்ல. சங்கீதம் 103:8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையிலும், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் அந்த முதவரி மேலே உள்ளது படிக்கிறீங்களா? கர்த்தர் உருக்கமும் உருக்கமும் இரக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஆமென். அந்த மிகுந்த மனதுருக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் உள்ள தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறாரே. எல்லா தவறில் இருந்தோம், என்ன செய்திருந்தாலும் தேவன் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு மாறாத அன்பு, மனுஷனின் அன்பு மாறக்கூடிய அன்பு, ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. ரோமர் 12:19 வசனம், அப்புறம் கடைசியாக புலம்பல் 3:22 வசனமும் 23 வசனமும், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிட் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுந்திருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபக்கணிக்கு இடம் கொடுங்கள். ஆமென். தேவன் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே வளர வேண்டும். எப்படி கிறிஸ்து நம்மை அன்பு கூந்தாரோ அதே போல ஒருவருக்கு ஒருவர் நம் அன்போடு செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கும் பெரிய காரியத்தை செய்வார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியான வசனம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நிர்மூலமா ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் இன்றைக்கு அழியாம இருப்பதே தேவனுடைய கிருபை. நம்ம இன்னைக்கு சாபத்துக்கு அடிமையா இல்லாம இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நம்ம உயிர் வாழறது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நம்ம நடக்கிறது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நம்ம வேலை செய்யறது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நம்ம செய்கிற எல்லா ஊழியமும் ஆண்டவருடைய கிருபையினாலே உண்டாகினது. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையினாலே வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையினாலே சபை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையினாலே
ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபையை வெளிப்படுத்ததான், அவருடைய கிருபை நம் மூலமாய் வெளிப்படுத்த, நம் மூலமாய் அது செயல்பட தேவன் நம்மை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த காஜாங் பட்டணத்தில் நம்மை வைத்திருக்கிறது தேவனுடைய கிருபை. இந்த கிருபையினாலே தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கிருபையினாலே தேவன் நம்மை நர்ச்சித்தது காரணம் நம் பிறரை காப்பாற்ற. யோனா எப்படி அவர் போய் மற்றவங்களை காப்பாத்தினாரோ இன்றைக்கு நாமும் பிறரை போய் காப்பாற்றுவோம். அல்லேலூயா. அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஜனங்க, அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். அவர்களை காப்பாற்ற ஒருவனை நான் தேடினேன், ஒருவனை நான் தேடினேன், ஒரு மனிதனை நான் தேடினேன். திறப்பின் வாசல்ல நான் நின்று கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை தேவன் இதோ தேடிக்கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். God is waiting for that. Here I am, Lord. Send me. Send me. ஏசையா சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? ஏசையா சொன்ன அதே வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் யோனாவை வைத்து நினைவு பட்டணத்தை காப்பாற்றினார். அவர் அன்பையும் இரக்கத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அதே அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறருக்கு நாம் கொடுப்போம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொடுக்கணும். தேவன் ஒரே பேரான குமாரனை, அன்பையும் கிருபையும் நிறைந்த இயேசுவை நமக்கு கொடுத்தார். அதே போல அந்த இயேசுவை நாம் பிறருக்கும் கொடுப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவோட அன்பை நாம் கொடுப்போம். இயேசுவோட அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அவருடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆனந்தத்தை தரட்டும். ஒருவேளை இங்கே யாராச்சும் கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆனந்தத்தை தருவார். ஆனந்தத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். There is a people here. நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட கண்ணீரில் தான் இருக்கிறீங்க, சில காரியம் இன்னும் நடக்கலைன்னு நீங்கள் வந்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, ஆனந்த கழிப்பாக நான் உன்னை மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் தெய்வீக ஆனந்தம், தெய்வீக ஆனந்தம், தெய்வீக ஆனந்தம். எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட். ஒரு மனமாக ஜெபம் செய்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.